ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு அந்த நம்ம கடவுளுக்கெல்லாம் ஆபத்தாயிடுச்சு. அந்த ஆபத்திலிருந்து காக்க வந்தது யாரு தெரியுமா? அதுதான் நம்ம தலை அஜித்குமார். கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிவபெருமான விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா, ஊருக்கு வெளியே அந்த பல்லரிக்கையோட ஆட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்தாகணும். சரி சரி, ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். அங்கதான் சாப்பாடு வந்து அன்னைக்கு அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பாட்டுல ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு, இது தெரியாம எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு தலை சுத்துது, இந்த சாப்பாடு யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு சொக்கநாதர் கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் மதுரை மீனாட்சியும் தலை சுத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. பத்தா அந்த சக்திமான் வந்தான். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கேன், இது தெரியாம எல்லாரும் சாப்பிட்டீங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே மயக்கம் போட்டு விழுக போறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த கூட்டத்துல அந்த ஒருத்தர் மட்டும் சாப்பிடாம இருந்தாரு. நம்ம மயக்கம் போடலன்னு தெரிஞ்சிச்சுன்னா சத்தியமா நம்மள அழிச்சிருவோம், எப்படியாவது போய் இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னு அங்க இருந்து அப்படியே நவுந்து நவுந்து போயிட்டாரு. அந்த சத்தியமான் சிவபெருமான தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏ சிவபெருமானே, இனிமேல் இங்க வலிக்காது. அப்படியே அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் சத்தியமான். எங்களை தலைகளா நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே தலைகளா நிறுத்திட்டான். இந்த ஒவ்வொரு கடவுள்கிட்ட இருக்கிற சக்தி நம்ம உறிஞ்சணும். ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு விலங்குகளா கொண்டாந்து அடிச்சு கொண்டாந்து இவங்க முன்னாடி போடுங்க, அப்பதான் இவங்க சக்தியை உறிஞ்ச முடியும். யாருமே என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த கடம்பையான வந்து எல்லாரும் இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணான். ஐயோ, கடவுளுக்கு இந்த நிலைமையா? கடவுளே, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எப்படியாவது நம்ம இந்த நிலைமையிலிருந்து மீன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு அம்பு வந்து விழுந்துருச்சு. கடம்பா அப்படியே கீழே விழுந்துட்டான். ஏ கடம்பா, எங்க வந்த? நீ வந்து மாட்டிக்கிட்டியா? ஒரு உயிரினம் காலி, ஊருக்குள் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டாந்து இங்க கொண்டு போடுங்க. அப்படியே அந்த கருப்பு சக்திமான் சிவப்பு சக்திமான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் கொண்டாந்து போட்டாங்க. கடைசியில எல்லா கடவுளுக்கும் முன்னாடி ஒரு ஒரு உயிரினங்களை வச்சுட்டாங்க. கடைசியில ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, அதுதான் சிவபெருமான். எல்லா பக்கம் தொலைவியாச்சு, ஆடு மாடுகளை எதுவுமே இல்ல. கருப்பு சக்திமான் வாங்க, ஏதாவது கிடைச்சிச்சா? ஊருக்குள்ள எல்லா பக்கம் தொலைவியாச்சு, எங்கேயுமே இல்ல. சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அங்க பாரு ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தைய பலியிடுறேன். சௌப் சக்திமான் பக்கத்துல இருந்த ஸ்கூல் குழந்தைகளை விளையாடிட்டு இருந்த தூக்கிட்டு வந்துட்டான். நமக்கு தூக்கம் அந்த குழந்தை கிடைச்சிருக்கு, இந்த குழந்தைய பலியிடுவோம். குழந்தைய பலியிடுறதுக்காக வானத்தை நோக்கி போனான். வீட போகும்போது சொக்கநாதர் அப்படியே வேகமா வந்து டம்முனு தடுத்துட்டாரு. ஏ சொக்கநாதரே, இப்ப தடுத்துட்டியா? உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொக்கநாதரே அடிச்சிட்டான். சொக்கநாதர் தலைகீழா தூக்கி அப்படியே நிம்பாட்டான். விடு விடு, ஏ சக்திமான் விடு. ஏ சக்திமான், நீ செய்யற தப்புக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்குது, பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு, விடு. ஆஹா, என்னை யாராவது காப்பாத்துங்க, தயவு செய்து விட்டுடு. ஏ சக்திமான், என்னை விட்டுடு பிளீஸ். ஏ பாப்பா, நீ ஒண்ணும் கொலைப்படாத, உன்னை வலிக்காம பலியிடுறேன். மறுபடியும் அந்த குழந்தை கொல்றதுக்காக வானத்தை நோக்கி போனான். அப்பத்தான் தூரத்திலிருந்து ஒரு கார் வந்து டம்முன்னு நிக்குது. மேல இருந்து கீழே அழிக்க வரும்போது டம்முன்னு ஒரு உத உதச்சிட்டாங்க யாரோ. அந்த சக்திமான் போய் கீழே விழுந்துட்டான். ஏ சக்திமான், உன்னை அழிக்க அந்த பகா சூரனே வந்துட்டான்டா. ஆமா, அந்த பகா சூரன் நம்ம தல அஜித். அங்க பாருங்க, பக்கத்தூர்ல ஷூட்டிங் வந்த நம்ம அஜித் சார கூட்டிட்டு வந்துட்டேன், அவர் பாத்துக்குவாரு, யாரும் கவலைப்படாதீங்க. கார் வந்து நின்னவனே கார்ல இருந்து இறங்கி வந்தாரு. இல்ல, அந்த குழந்தைய நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு போகும்போது அஜித் மறுபடியும் அடிச்சிட்டாரு. ஏ சக்திமான், என்னாச்சு? இவன் பாக்கிறதுக்கு சாதாரணமானவனா தெரியல, ரொம்ப சக்தி உடையவனா இருக்கான், அடிச்ச ஒரு அடியிலே என்னால எந்திரிக்க முடியல. நீ தப்பிச்சு ஓடிரு, நீ ஒண்ணு கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் அஜித்துட்டு ஒரு அடி வாங்கிட்டு போயிட்டான். ஒரு தடவை புரட்டி பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு கத்து கொடுத்தது ஒண்ணுதான், அதை உங்களுக்கு உதவி செய்யறது. யாரும் கவலைப்படாதீங்க, உங்களை காக்க தான் நான் வந்திருக்கேன். பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அடிக்க சத்தியமா நின்னுட்டான். எங்கிட்டே வா, ரொம்ப பலசாலி, இவன் அடிக்க முடியாது, வா ஓடிடலாம். கவலைப்படாதீங்க, அஜித் அங்கிருந்து போய் எல்லாத்துக்கும் சக்தியில கொடுத்தாரு. சக்தி கொடுத்தனே ஒவ்வொருத்தரா இருந்துச்சாங்க.
அஜித் சார் வந்தனால நம்ம எல்லாருமே தப்பிச்சிட்டோம். அஜித், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை எல்லாத்தையும் காப்பாத்திட்டீங்க, சரியான நேரத்துல வந்துட்டீங்க. எல்லாம் என் கடமை தான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் காணோம்னு எல்லாரும் தொலைவிட்டு இருந்தாங்க. அம்மா, எங்க சங்கிலி கருப்ப காணோம்? எங்க சங்கிலி கருப்ப காணோம்? எல்லா பக்கம் தொலைவிட்டேன், சங்கிலி கருப்ப மட்டும் ஆளையே காணோம். தல, சங்கிலி கருப்ப காணோம், எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சிவபெருமானே, அவரை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போலாம். எப்படி போறது? இந்த கார்ல போதான் போகணுமா? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? எனக்கா கார் ஓட்ட தெரியுமாவா? வாங்க போலாம். சிவபெருமானும் அஜித்தும் அங்க இருந்து கிளம்பினாங்க. கார்ல ஏறி ஒரு அருவி பக்கத்துல சங்கிலி கருப்ப கட்டி போட்டு அந்த சக்திமான் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தானுங்க. கார் வந்து அது முன்னாடி நின்னுச்சு. ஏய், ஒழுங்கா சங்கிலி கருப்ப விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்கினது பத்தலையா? அஜித் சார், இவனெல்லாம் சொன்னா கேட்க மாட்டானுங்க. இவனுக்கு ரெண்டு குடு குடுங்க. ஏ தல, நீ எங்களை அடிக்கலாம், ஆனா பல்லருக்கு இருக்கா பாரு, அவளை உன்னால அடிக்கவே முடியாது. தலை, அந்த பல்லருக்கு ரொம்ப ஆபத்தானவ, அவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எனக்கு முன்னாடி எல்லாருமே தூசுதான். நீங்க அமைதியா இருங்க சிவபெருமானே, நான் பாத்துக்கிறேன். அந்த பல்லருக்கு வந்து நின்னா, ஓஹோ நீதான் தலையா? என்னமோ தலை தலை தலைன்னு வயசான பெரியவனை கூட்டு வந்துட்டு இந்த சீனு போடுறீங்களாடா? யாரு வயசானவர்னு பாக்கலாம். இப்போ அஜித்தும் பல்லருக்கு டம்முன்னு சண்டை போட்டு இருக்கும் போது அஜித் அடிச்சிட்டான். இது தலை என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, இவளை நான் பாத்துக்கிறேன், இவளை வேற விதமா டீல் பண்றேன். எங்கேன்னு பாத்துட்டு இருக்கும் போது அப்படியே பறந்து வந்து கால்ல அடிச்சிட்டாரு. டம்முன்னு போய் கீழே விழுந்துட்டா பல்லருக்கு. எந்திரிக்கும் போது மறுபடியும் ஒரு அடி விழுந்துருச்சு அவளுக்கு. பல்லருக்கினால எந்திரிக்கவே முடியல. பல்லருக்கு தலையை பிடிச்சு அப்படியே தூக்கிட்டு போனாரு. பல்லருக்கு விடுங்க விடுங்கன்னு ரொம்ப அழுதா அப்படியே தூக்கி வீசிட்டாரு. ஏ பல்லருக்கு, முடிஞ்சா இப்ப பேசிப்பாரு. பல்லருக்கே அடிச்சு காலி வந்துட்டான். சங்கிலி கருப்பு, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. சங்கிலி கருப்புக்கு அப்படியே தூக்கி விட்டாரு. சங்கிலி கருப்பு எந்திரிச்சிட்டாரு. ஊர் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லருக்கு அங்கிருந்து ஓடிட்டா. கடைசியா சங்கிலி கருப்பு, சிவபெருமா, அஜித்குமார் மூணு பேரும் ஊருக்குள்ள போயிட்டாங்க. குழந்தைங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.